ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பிற துறைகளில் முன்னுரிமை மத்திய அரசு அறிவிப்பு வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்திய அக்னி வீரர்கள் திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்றவர்கள் பிற துறை பணிகளில் சேருவதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அதன்படி தற்போது பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது நாட்டில் இராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படை உள்ளிட்ட முப்படைகளில் நான்கு வருடம் மட்டுமே பணிபுரியும் வகையில் அக்னிபாத் என்ற திட்டத்தை மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது இந்த நான்கு வருடத்திற்கு பிறகு ஒரு சிலர் மட்டுமே தேர்வு செய்யப்பட்டு பணியில் நீட்டிப்பு செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டது இதனால் இத்திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்றவர்கள் தங்களுக்கு பிற துறைகளை சேர்ந்த பணிகளில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அந்த வகையில் இவர்களுக்கு துணை ராணுவங்களில் பணிபுரிய முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் எல்லை பாதுகாப்பு படை சட்டம் நூற்றி நாற்பத்தி ஓராவது பிரிவில் திருத்தம் மேற்கொண்டு ஓய்வு பெற்ற அக்னி வீரர்களுக்கு எல்லை பாதுகாப்பு படையில் பத்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அரசாணையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இது மட்டுமின்றி ஓய்வு பெற்ற அக்னி வீரர்களுக்கான உச்ச வயது வரம்பிலும் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் முதல் பேட்சை சார்ந்த அக்னி வீரர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வயது தளர்வும் அடுத்த பேட்சை சார்ந்த வீரர்களுக்கு மூன்று ஆண்டுகள் வயது வரம்பில் தளர்வும் அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய சலுகைகள் மூலமாக அக்னி வீரர்கள் திட்டத்தில் அதிகமாக வீரர்கள் சேருவார்கள் என்று அரசாணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்